நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் வசந்த நகரை சேர்ந்தவர் தான் ராமதாஸ், வயது 49. இவருடைய மனைவிதான் நீலாவதி, வயது 43. இவர்களுக்கு 18 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார். வீட்டின் கீழ்த்தளத்தில் ராமதாஸ் மரக்கடை நடத்தினார், மேல்தளத்தில் குடும்பத்துடனும் வசித்தார். இந்நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீலாவதி வேறொரு ஆணுடன் தனிமையில் இருந்துள்ளார். இதை ராமதாசும் பார்த்துள்ளார். இதனால் அவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. இதையடுத்து ராமதாஸ் தனது மனைவியை விட்டு பிரிந்து மேலே ஆசாரி பள்ளத்தில் உள்ள தனது பூர்வீக வீட்டில் குடியேறினார். மகனை மனைவியுடன் விட்டு செல்ல மனமில்லாமல் அவரை தன்னுடனே அழைத்தும் சென்றும் விட்டார். நீலாவதி மட்டும் வசந்தம் நகரில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தார். அதே சமயத்தில் மனைவி வசித்து வந்த வீட்டின் கீழ்த்தளத்தில்தான் ராமதாசும் தொடர்ந்து மரக்கடையும் நடத்தி வந்தார். இத்தகைய பிரச்சினைக்கு இடையே நேற்று காலை நீலாவதி அவருடைய வீட்டில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் வந்தது. அதன் பேரில் நேசமணி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சாய்லட்சுமி மற்றும் ஆசாரிப்பள்ளம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அங்கு நீலாவதி கத்திக்குத்து காயங்களுடன் பிணமாக கிடந்தார். அவருடைய உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்களும் இருந்தன. அவரை கொலை செய்தது யார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. பின்னர் போலீசார் நீலாவதி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணையும் நடத்தினார்கள். இதில் நள்ளிரவில் வீட்டில் பயங்கர சத்தம் கேட்டதாகவும் நீலாவதிக்கும் அவருடைய கணவரான ராமதாசுக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் என்று நினைத்ததாகவும் தெரிவித்தனர். இதற்கிடையேதான் மனைவியை கொண்டதாக ராமதாஸ் ஆசாரிப்பள்ளம் போலீசாரிடம் சரணம் அடைந்தார். மனைவியை கொன்றது ஏன் என்பது தொடர்பாக போலீசில் ராமதாஸ் அளித்த வாக்குமூலம் என்னவென்றால் அதில் பல திடுக்கிடும் தகவலும் வெளியானது. மனைவியுடன் வேறொருவர் உல்லாசம் இருந்ததை நேரில் பார்த்த ஆத்திரத்தில்தான் ராமதாஸ் கொலைவெறியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் இது பற்றி பரபரப்பான தகவலும் வெளியானது. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த ராமதாஸுக்கு அதன் பிறகும் பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. மனைவி நீலாவதி வசித்து வந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் தொடர்ந்து மரக்கடையை அவர் நடத்தினார். இதனால் கணவன் மனைவி இருவரும் அடிக்கடி சந்திக்கும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. இதே மேலும் அவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இருவரும் தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக நாகர்கோயில் மகளிர் போலீஸ் நிலையத்தில் நீலாவதியும் புகார் கொடுப்பதும் பின்னர் ராமதாஸை அழைத்து போலீசார் விசாரணை நடத்துவதுமாக சம்பவம் அரங்கேறியது. இதற்கிடையேதான் அவர்களுக்கிடையே விவாகரத்து தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவர் நிரந்தரமாக தன்னை பிரிந்து சென்று விடுவார் என நினைத்த நீலாவதி மீண்டும் அதே இளைஞனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்துள்ளார். அதாவது அதே போதையை சேர்ந்த வாலிபருக்கும் நீலாவதிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இரவு நேரத்தில் இருவரும் அந்த வீட்டில் உல்லாசமாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளனர். மனைவியின் கள்ளக்காதல் அரசல் பரசலாக ராமதாசுக்கும் தெரியவந்தது. மேலும் அக்கம் பக்கத்தினர் ராமதாசை சந்தித்து மனைவியின் நடத்தை பற்றி கூறவே அவர் மேலும் கடுப்பாகியுள்ளார். 18 வயதில் மகன் இருக்கும் நிலையில் தன்னுடைய மனைவி இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே என்று வெளியவும் சொல்ல முடியாமல் அவர் மனதிற்குள் புலம்பியும் வந்துள்ளார். மனைவியின் மீது அவருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நீலாவதியின் வீட்டில் ஒரு வாலிபரின் சத்தம் கேட்டது. தற்செயலாக மரக்கடைக்கு வந்த ராமதாசின் மகன் இந்த சத்தத்தை கேட்டுள்ளார். மேலும் வீட்டில் மின் விளக்கும் எரிந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அவர் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது வீட்டுக்குள் இருந்து நீலாவதியும் கள்ளக்காதனுடைய முழங்கல் சத்தம் கேட்டுள்ளது. மேலும் இதனால் மகனும் ஆத்திரமடைந்துள்ளார். தாயாருடன் உல்லாசமாக இருந்த கள்ளக்காதனை பிடிக்கவும் அவர் முயற்சி செய்துள்ளார். ஆனால் அப்போது கள்ளக்காதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் தாயாரி நீலாவதியை கண்டித்துள்ளார். மேலும் தனது தந்தையான ராமதாசுக்கு இது பற்றிய தகவலும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்த அவருக்கு மகன் கொடுத்த அதிர்ச்சி தகவலை கேட்டதுமே ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். மனைவியின் வீட்டுக்கு ஆவேசத்துடன் கத்தி எடுத்துக்கொண்டு ராமதாஸ் சென்றுள்ளார். அங்கு மனைவியை கண்டதுமே அவரை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். கழுத்து உள்ளிட்ட பல இடங்களில் கத்தி குத்தும் இருந்தது. இது நிலை குலைந்து கீழே சரிந்து விழுந்த நீலாவதி அதே இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாகவும் இருந்தார். வீடு முழுவதும் இரத்தம் சிதறியது. மனைவியை கொடூரமாக கொண்ட ராமதாஸ் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்று பின்னர் போலீஸில் சரணம் அடைந்துள்ளார். இது தொடர்பாக ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமதாஸை கைதும் செய்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக கணவர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.